சவுதியில் வாழும் தமிழர்களுக்கான செய்திகள். சவுதி அரேபியாவில் 4.46 லட்சம் பேருக்கு தடுப்பூசி. கோவிட் பரவல் காரணமாக அதன் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இதுவரை சவுதியில் 4,46,940 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் அலி தெரிவித்துள்ளார். கோவிட் பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை தடைகளை நீட்டிப்பது சவுதி அரேபியா மக்களின் மீது வைத்திருக்கும் அக்கறையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். உள்துறை அமைச்சக பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கர்னல் தலாலல் ஷல்ஹவுப் தெரிவிக்கையில், தற்போதைய அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை புதிய கோவிட் வழக்குகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க உதவும் என்று தெரிவித்தார். கோவிட் வழக்குகள் தற்போது சில மாகாணங்களில் அதிகரித்து வருகின்றன. சவுதி அரேபியாவில் கோவிட் காரணமாக மொத்தம் 6,433 பேர் இறந்துள்ளனர். கோவிட் பரவியதிலிருந்து நாட்டில் 1,30,06,509 பேர் கோவிட் சோதனை செய்யப்பட்டுள்ளனர் என்று அப்துல் அலி விளக்கினார். புதியதாக அறிவிக்கப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் ரியாது முன்னணியில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி இரண்டாவது டோஸின் தேதியை அறிய வேண்டுமா? கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸின் தேதியை மை ஹெல்த் அப்ளிகேஷன் மூலம் மறுபரிசீலனை செய்ய விரும்புவோருக்கு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாகவே செல்ல முடியும் என்று சவுதி சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கின் ஒரு அறிக்கையில், பிப்ரவரி 18 தேதிக்கு பிறகு முதல் டோஸுக்கு முன்தகுதி பெற்ற அனைவருக்கும் ஒரு முன்பதிவு செய்யப்படலாம் என்று கூறியுள்ளது. தடுப்பூசி எடுத்துக்கொள்ள விரும்புவோர் மை ஹெல்த் விண்ணப்பத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் சவுதி சுகாதார அமைச்சகம் ஃபைசர் தடுப்பூசியின் மூலம் முதல் மருந்தை எடுக்க பதிவு செய்தவர்களுக்கு சில காரணங்களுக்காக தடுப்பூசி பெறுவதை மறுசீரமைப்பதாக அறிவித்திருந்தது. கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் நிறுவனத்திலிருந்து சவுதி அரேபியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தடுப்பூசி ஏற்றுமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாலும், உற்பத்தி சம்பந்தமான தொழிற்சாலை விரிவுபடுத்துவதற்கு அதன் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டதாலும் தடுப்பூசி பெறுவதை மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்யப்பட்டது. தடுப்பூசிகளை வழங்குவதை மீண்டும் துவங்கியது சவுதி அரேபியா. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக உள்துறை அமைச்சகம் ஒரு வாரத்திற்குள் 47,000 மேற்பட்ட முன்னெச்சரிக்கை விதிமீறல்களை கண்காணித்துள்ளது. இதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் தற்போது அனைத்து விதமான கூட்டங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மேலும் 20 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொற்றுநோயின் பரவலை பொறுத்து தேவைக்கேற்ப நீட்டிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு நடவடிக்கைகளின் வேறொரு பகுதியாக சுகாதார அமைச்சகம் சவுதி அரேபியாவிற்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதை மீண்டும் தொடங்குவதாகவும், கொரோனா தடுப்பூசியின் புதிய தொகுதிகள் வந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் நீட்டிப்பு குடிமக்களின் ஆரோக்கியத்தில் சவுதி அரேபியாவின் ஆர்வத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த நடவடிக்கைகள் சாதகமான விளைவை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேலையை ராஜினாமா செய்தால் எண்ட் ஆஃப் சர்வீஸ் கணக்கிடுவது எவ்வாறு? சவுதியில் ஒரு வேலையில் இருப்பவர் அந்த வேலையை ராஜினாமா செய்தால் அவருடைய இறுதி சேவையை கணக்கிடுவதற்கான வழிமுறையை சவுதியின் தொழிலாளர் சட்டம் வெளியிட்டுள்ளது. இதிலுள்ள வழிகாட்டலின்படி 2 வருடங்களுக்கும் குறைவானது 2 முதல் 5 ஆண்டுகள் வரை ஒவ்வொரு ஆண்டும் சம்பளத்தின் 1/3 என்றும், 5 ஆண்டுகள் முதல் 10 வருடங்களுக்கும் குறைவான அளவீடாக ஒவ்வொரு ஆண்டும் சம்பளத்தின் 1/3 என்றும், 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்டவை ஒவ்வொரு ஆண்டும் முழு சம்பளம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கூறிய வழக்கில் தனியார் துறை ஊழியர் தொழிலாளர் தகராறு சேவை மையத்தின் தீர்வுகள் மூலம் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று மனிதவளம் தெளிவுபடுத்தியுள்ளது. தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையிலான தொழிலாளர் வழக்கு கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான முதல் கட்டமாக இந்த நட்பு தீர்ப்பு கருதப்படுகிறது. இதில் கருத்துக்களை ஒன்றிணைந்து மத்தியஸ்த செயல்முறையை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிரச்சினையை தீர்ப்பதற்கும் இருதரப்பினரையும் திருப்திப்படுத்தும் ஒரு இணக்கமான தீர்வை எட்டுவதற்கும் முதல் அமர்வின் தேதியிலிருந்து 21 வேலை நாட்களுக்குள் தொழிலாளர் நீதிமன்றம் வழக்கில் தலையிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும். வானிலை ஆய்வாளர் அப்துல் அஜீஸ் அல் ஹுசேனி வெளியிட்டிருக்கும் அறிவிப்பின்படி சவுதியின் பெரும்பாலான பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை உயரும் என்று அவர் தனது ட்விட்டர் கணக்கின் மூலம் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் மேலும் 5 மசூதிகள் மூடப்பட்டுள்ளன. தொழுகைக்காக மசூதிக்கு வருபவர்களுக்கு கோவிட் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து இஸ்லாமிய விவகார அமைச்சகம் மேலும் 5 மசூதிகளை தற்காலிகமாக மூடியுள்ளது. மதீனா மாகாணத்தில் 3 மசூதிகள், தபூக்கில் அல் வஜாவில் 1 மசூதி மற்றும் கிழக்கு மாகாணத்தின் அல் கோபரில் 1 மசூதி மூடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு வாரத்தில் மூடப்படும் மசூதிகளின் எண்ணிக்கை 62 தொடர்கிறது. இவற்றில் 52 மசூதிகள் வழிபாட்டாளர்களின் முழுமையான ஆரோக்கியத்தை உறுதி செய்த பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டன. ரியாத், மக்கா, ஜிசான், அஜீர் மற்றும் கிழக்கு
மாகாணத்தில் உள்ள 8 மசூதிகள் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பின்பு தேவையான பழுதுபார்ப்புகள் செய்யப்பட்டு நேற்று திறக்கப்பட்டுள்ளன என்று இஸ்லாமிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட்டின் அறிகுறிகள் தென்பட்டால் எந்த காரணத்திற்காகவும் மசூதிக்கு செல்ல வேண்டாம் என்று அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் மசூதிகளுக்கு செல்வோர் கட்டாய முகமூடி அணிய வேண்டும், பிரார்த்தனை விரிப்புகளை எடுத்து செல்ல வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று மத விவகார அமைச்சகம் நினைவூட்டியுள்ளது. சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய கடுமையான அறிவுறுத்தல். கோவிட் பாதுகாப்பு நெறிமுறைக்கு இணங்குவதை உறுதி செய்ய சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகள் மற்றும் தர்ஹீல் மையங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் செல்லுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது சவுதியின் சிறைகளில் கோவிட் தொடர்பான வழக்குகள் இல்லை. சிறை அதிகாரிகளின் கடின உழைப்பும் விழிப்புணர்வும் நோய் பரவாமல் தடுக்க உதவியதாக பொது வழக்கு விசாரணை உதவி துணை செயலாளர் தெரிவித்துள்ளார். சிறைத்துறை மற்றும் தர்ஹீல் மைய தலைவர்களுடன் ஆய்வுக்குழு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் கூறினார். 6.5 கோடி மதிப்புள்ள ஹவாலா பரிவர்த்தனை செய்த குழு கைது. சட்டவிரோதமாக பெரிய அளவில் பணம் சேகரித்து வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக ஒரு குழு கைது செய்யப்பட்டுள்ளது. இதனை பொது அரசு தரப்பு வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு படையினர் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் 6,48,60,000 ரியால்களை ரொக்கமாகவும் 19 கிலோ தங்கத்தையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மூலம் மோசடி செய்யப்பட்ட பெரும் தொகையை அனுப்ப முயற்சிகள் நடந்ததாக கிடைத்த தகவலை தொடர்ந்து ஹவாலா கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி கொண்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 10,20,290 ரியால்கள் மற்றும் சில வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொது அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து பிரதிவாதிகளும் 64 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிப்பார்கள். சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் வெளிநாட்டு குற்றவாளிகள் நாடு கடத்தப்படுவார்கள். வெளிநாட்டில் கடத்தப்பட்ட பணத்தை மீட்கவும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் இதுபோன்ற குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் குற்றவாளிகளை நேருக்கு நேர் தண்டிப்பதாகவும் பொது வழக்கு மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய தூதரகம் முக்கிய அறிவிப்பு. கோவிட் பரவல் கட்டுப்பாடுகளை அடுத்து சவுதி அரேபியாவில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டதை தொடர்ந்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஸ்போர்ட் மற்றும் தொடர்புடைய சேவைகளுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முன்கூட்டியே நியமனம் தேவை என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று ஜித்தா இந்திய தூதரகமும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மக்கா பிராந்தியத்தில் அனைத்து தூதரக சேவைகளும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் ஜித்தா, அபுஹா மற்றும் தபூக் ஆகிய விஎஃப்எஸ் அலுவலகங்கள் முன்னர் அறிவித்தபடி நியமன அடிப்படையில் தூதரக சேவை நடைபெறும் என்றும் கூறியுள்ளது. ரியாதில் பாஸ்போர்ட் சேவைகளுக்கு உம்மல் ஹமாம், விஎஃப்எஸ் குளோபல், அல் ஹதா விஎஃப்எஸ் குளோபல் மற்றும் அல் கோபர் ஆகியவற்றில் முன்கூடிய நியமனங்கள் தேவை என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. இது பிப்ரவரி 7 முதல் நடைமுறைக்கு வந்ததாகவும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாஸ்போர்ட் மற்றும் துணை ஆவணங்களை நேரில் பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அனைத்து விஎஃப்எஸ் மையங்களிலும் குரியர் சேவைகள் இருக்கின்றன, ஆனால் அவை கட்டாயமில்லை என்று தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேரடியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் ஆவணங்களை பெறவும் முடியும் என்று அந்த அறிவிப்பில் விளக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் கோவிட் பரவுவதை தடுக்க பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள உணவகங்களில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம், பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும், எந்த கூட்டங்களுக்கும் அனுமதி இல்லை, பொது நிகழ்வுகளுக்கான தடை தொடரும், சினிமா அரங்குகள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் தொடர்ந்து மூடப்படும் என்பதனையும் நினைவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம். சவுதி அரேபியாவில் கொரோனாவால் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் 314 பேர் என்றும், குணமடைந்தவர்கள் 341 பேர் என்றும், மரணமடைந்தவர்கள் 5 பேர் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆக்டிவ் கேசஸாக 2,682 பேர் என்றும், மிகவும் ஆபத்தான நிலையில் கிரிட்டிக்கல் கேசஸாக 472 பேர் என்றும், சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 373,046 ஆகவும், குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 363,926 ஆகவும், மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,438 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக ரியாத் 154, மக்கா 47, மதீனா 9, கசீம் 9, ஜிசான் 3 ஆக கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு. அல் அமோதி 19.23, சாய்ஃபிளெக்ஸ் 19.20, பின்யாலா 19.18, ANB டெலிமணி 19.17, தாவீல் அல்ராஜி 19.16, ரியாத் பேங்க் 19.15, வெஸ்டர்ன் யூனியன் 19.10, SBI எக்ஸ்பிரஸ் 19.10, என்ஜாஸ், ஃபவரி, ஸ்பீட் கேஷ் ஆகியவை 19.09, STCP 19.0,
7 என்சிபி குயிக்பே 19.05 சாப் 19.04 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசிபே 51.55 ஆக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. பாலைவனத்தில் ஒலிக்கும் முதல் குரலான எங்கள் சவுதி நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எங்களுடைய எல்லா பதிவுகளையும் நீங்கள் காண முடியும். நன்றி.